Hello friends, welcome back to Civil Tamil. In this video, la, steel structure is created. Pedestal column, footing, base plate, then auto connection is created. If you have a video, channel, subscribe and click the bell button. First, column and beam place. This is the column. Place. Suppose you have bottom la extra column first neenga a new model create pannumbodhu bottom la pogum so appdi irukka pachathila andha column double click pannite bottom ku zero kuduttinga appadina ungalku andha column mele vandrum okay la andha grid lines ku mele ungalku vandrum okay la so next beam beam click pannite center to center kuduthirunga adhaadu column oda center la indha inoru column oda center okay la so indha madri koduthirunga adukapra indha beams indha side um adukapra indha opposite side um copy pannikonga right click panni copy so namba column and beam create paniyaachi rotate pandrathukku control press panni rotate panni paathukonga beam and column correct ah fix pannirukinga appadina okay la next paatho appadina steel structure namba create pannumbodhu direct ah namba steel create panna mattom first namba enna pannuvona footing vandu concrete la pottu footing vandu pedestal column concrete la potuttu da namba steel vandu steel column poduvom okay la so adukaga first enna pannuvom concrete la poittu column click pannikonga click pannite inda steel column irukku pathinga adukku center la namba inda concrete column place pannalam idu pathinga appadina default height la create a irukku idha namba change pandrathukku inda column concrete column double click panni top pathinga appadina 5000 irukku idha la vandu 400 change pandren அதுக்கப்புறம் பாட்டம் பார்த்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா 400 நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் பட் காலமும் அதாவது இந்த ஸ்டீல் காலமும் பெடஸ்டல் காலமும் மெர்ஜ் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க டாப் ஜீரோ கொடுத்துட்டு பாட்டமை 400 மைனஸ் 400 சொல்லி கொடுத்துருங்க ஓகேங்களா கொடுத்துட்டு மாடிஃபை கொடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு ஸ்டீல் காலமும் பெடஸ்டல் காலமும் தனித்தனியாக வந்துடும் அதே போல் எல்லா காலமும் ஸ்டீல் காலம்க்கு கீழே பெடஸ்டல் காலம் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு ரெண்டர் பார்ட்டில் வந்து கரெக்டாக வரலினா பாயிண்ட்ஸ் கரெக்டாக விசிபிள் ஆகணுங்கிறதுக்காக வியூவில் போயிட்டு ரெண்டர் வந்து ரெண்டர் வியூவில் இருக்கிறத ஒயர் ஃப்ரேமுக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கரெக்டாக விசிபிள் ஆகும் ஸோ பெடஸ்டல் காலம் ஃபிக்ஸ் பண்ணக்கப்புறம் ஃபூட்டிங் ஃபிக்ஸ் பண்ணணும் ஃபூட்டிங் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேட் ஃபூட்டிங் ஸோ நீங்கள் வந்து அந்த காலம் கிரியேட் பண்ணிவிட்டு இது ரெண்டும் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மாடலிங்கில் ஓகேங்களா அதனால தான் உங்களுக்கு காலம் பீம் கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது கிரியேட் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஃபூட்டிங் இந்த மாதிரி கிரியேட் பண்ணுங்கள் ஃபூட்டிங்கும் இப்போ பெடஸ்டல் காலமும் மெர்ஜாக இருக்கு இல்லையா ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்கள் இந்த ஃபூட்டிங்கை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு டாப் ஜீரோ இருக்குது பாட்டம் வந்து மைனஸ் 500 இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து நான் மைனஸ் 1000 சொல்லி சேஞ்ச் பண்ணுறேன் மேலே பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் என்னென்னு சேஞ்ச் பண்ணணும்னா பெடஸ்டல் காலம் எவ்வளோ கொடுத்தோமோ அந்த வேல்யூ தான் நம்ம இங்கே டாப்பில் கொடுக்கணும் ஓகேங்களா பெடஸ்டல் காலம் 400 கொடுத்தோம் ஸோ இப்போ இதில் மைனஸ் 400 சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபூட்டிங்கும் பெடஸ்டல் காலமும் உங்களுக்கு தனியாக வந்துடும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இது ஃபூட்டிங்கோட கலர் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கிளாஸில் போயிட்டு நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணுறனா பண்ணிக்கலாம் மாடிஃபை கொடுத்துட்டு கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ எகைன் காலம் எடுத்துகிட்டு சாரி ஃபூட்டிங் எடுத்துகிட்டு பெடஸ்டல் காலம் கீழே ப்ளேஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா
இந்த காலம் அதாவது காங்கிரீட் காலம் இருக்கு பார்த்தீங்களா பெடஸ்டல் காலம் இதுவும் ஸ்டீல் காலமும் நம்ம ஜாயின் பண்ணணும் ஓகேங்களா அதுக்கான கனெக்ஷன் தான் பேஸ் பிளேட்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்ளிகேஷன்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ்னு ரைட் சைடு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ் பிளேட்டுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் அதுக்கு பார்த்தீங்கன்னா கோட் 1042 நீங்கள் ஒரு 3 times யூஸ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு அந்த கோட் மெமரி ஆயிடும் ஸோ அதுக்கப்புறம் டைரெக்டாக கோட் கொடுத்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா பேஸ் பிளேட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த காலம் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண பிறகு காலமோட இந்த மிட்டில் கிளிக் பண்ணுங்கள் பேஸ் பிளேட் கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் கோன் ஷேப்பில் காமிக்கிறது பார்த்தீங்களா இது இந்த மாதிரி க்ரீன் கலரில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பேஸ் பிளேட் கரெக்டாக செட் ஆகிருக்குன்னு அர்த்தம் அதுவே ஸ்கை ப்ளூ கலரில் காட்டுச்சு அப்படின்னா ஓகே அதாவது தப்பும் இல்லை ரைட்டும் இல்லை கரெக்டான ஒரு பிளேஸில் ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு ரெட் கலரில் காமிச்சது அப்படின்னா டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணது ராங்குன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த சிம்பிள் கலர் வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அடுத்து என்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் டேப் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பேஸ் பிளேட் மேலே இருக்கிறது காலம் ஓகேங்களா அதனால் இப்போ பேஸ் பிளேட்டுக்கும் காலமுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்ம இங்கே கொடுத்துக்கலாம் 20-20 கொடுக்குறேன் பார்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா திக்னஸ் கொடுத்துக்கோங்க பிளேட்டோட திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அது கொடுத்துக்கோங்க நான் 20 கொடுக்குறேன் அதே போல் பெராமீட்டர்லன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இமேஜஸ் கட் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களுக்கு எந்த மாதிரி பிளேட் வேணும் அப்படிங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இது செலக்ட் பண்ணும்போது இதில் ஹோல்ஸ் மட்டும் அதாவது அந்த போல்ட்டுக்கு உண்டான ஹோல்ஸ் மட்டும் கொடுத்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா போல்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு உண்டான ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே அதில் கொடுத்த பிறகு உங்களுக்கு அந்த ஓகே ஆப்ஷன் காமிக்கல அப்படின்னா ஷார்ட்கட் கீ ஆல்ட் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை ஆகும் ஆல்ட் ஓன்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும் ஓகேங்களா மாடிஃபைக்கு ஆல்டிஎம் ஓகேங்களா ஷார்ட்கட் கீ இது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து எப்பவும் போல் எல்லா காலமுக்கும் கீழே இந்த பேஸ் பிளேட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபூட்டிங்க்கும் இந்த ஃபூட்டிங்க்கும் இடையில ஒரு பீம் போடணும் ஓகேங்களா ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்னா காங்க்ரீட்டில் ஃபூட்டிங் கீழே ஸ்ட்ரிப் ஃபூட்டிங் இருக்கும் ஸோ அதை இந்த ஃபூட்டிங்கோட மிட்லேருந்து இந்த ஃபூட்டிங்கோட மிட் வரைக்கும் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா இது 2 points நான் கிளிக் பண்ணிட்டேன் இருந்தாலும் எனக்கு பிங்க் லைன் தான் காமிக்குது நம்ம ஃபுல்லாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா மவுஸோட மிட் பாயிண்ட் ஸ்க்ரோல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா அதை ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 14-14 கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு சப்போஸ் நீங்கள் ஒரு சில இடத்துல இந்த பெடஸ்டல் காலம்லேருந்து இந்த பெடஸ்டல் காலம் வரைக்கும் சப்போஸ் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை எப்படி இந்த பார்ட்டை நம்ம கட் பண்ணுறது அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபூட்டிங்கோட மெர்ஜாக இருக்குது நம்ம இந்த பீமை இந்த ஃபூட்டிங்லேருந்து தனியாக வெளியே எடுக்கணும் அப்போது இந்த பார்ட்டை நம்ம கட் பண்ணணும் அப்போது எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸில் ஃபிட்டிங் சொல்லி டைப் பண்ணுங்கள் டைப் பண்ண பிறகு 13 கோடில் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபூட்டிங்கை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிப் ஃபூட்டிங்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்ட் கரெக்டாக எக்ஸாக்டாக கட் ஆகிடும் ஓகேங்களா நீங்கள் அந்த பீமோட ப்ராப்பர்ட்டிஸில் போய் டபுள் கிளிக் பண்ணி அந்த ஸ்டிப் ஃபூட்டிங்கோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸாக்டாக கட் ஆகாது ஏன்னா உங்களுக்கு அந்த டைமென்ஷன் தெரியாது அதனால் ஃபிட்டிங் டூல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எக்ஸாக்டாக கட் ஆகிடும் ஓகேங்களா அதே போல் ரெண்டு பக்கமுமே கட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ கனெக்ஷன் ஆட்டோ கனெக்ஷன் அப்படின்னா என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலம் இந்த ஸ்டீல் காலமும் இந்த பீமும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லாமல் நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா இது எப்படி கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அப்ளிகேஷன் காம்போனன்ட்ஸில் பீம் டு பீம் கனெக்ஷன் இல்லை காலம் டு பீம் கனெக்ஷன் எடுத்தும் கொடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா பீம் டு பீம் பீம் டு காலம் இருக்குது பார்த்திங்களா இது எடுத்தும் நீங்கள் உங்களுக்கு எந்த கனெக்ஷன் எடுமோ அதுவும் கொடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேங்களா செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்டில் போயிட்டு ஓகே இங்கே காம்போனன்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா க்ரியேட் ஆட்டோ கனெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஆட்டோ கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதை க்ரியேட் கனெக்ஷன் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பீம் டு பீம் காலம் டு பீம் அப்படிங்கிற எல்லா கனெக்ஷனும் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும் இப்போ பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான கனெக்ஷன் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும்
ஓகேங்களா. சப்போஸ் உங்களுக்கு அந்த கனெக்ஷன் வேண்டாம், அது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மினிமமாகவே இருந்தால் போதும், அது தாங்கும், அந்த ஸ்டீல் ரெண்டு தாங்கும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக அப்ளிகேஷன்ஸ் அண்ட் காம்போனன்ஸில் போயிட்டு உங்களுக்கு தேவையான கனெக்ஷன்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா. இல்லைன்னா ஆட்டோ கனெக்ஷன் கொடுத்தீங்க, இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கனெக்ஷன் கிரியேட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா பாக்ஸ் மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கனெக்ஷன் சிம்பிள்ஸு இதெல்லாத்தையும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா கனெக்ஷன் மட்டும் வேணும், ஆனால் அந்த மார்க்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரீட்ரா வியூன்னு சொல்லியிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கனெக்ஷன் இருக்கும் பட் அந்த மார்க்ஸ் எல்லாமே போயிடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ரீட்ரா வியூ அடிக்கடி கொடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்லோப். ஸ்லோப்புங்கும்போது நம்ம இப்போது இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா இதில் மொத்தமாக 4 ஸ்லாப் இருக்க மாதிரி இருக்கா. ஸோ இதில் நான் இந்த ரெண்டு பக்கம் மட்டும் நம்ம ஸ்லோப்டாக பண்ண போகிறோம் ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எடிட்டில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ஜெக்ட்னு சொல்லியிருக்கோம், அதில் பிளேன் க்ரியேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதில் பிளேன் க்ரியேட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து 4 கார்னர்ஸ்க்கு பிளேன் க்ரியேட் பண்ணுங்கள். இந்த பார்ட் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். நாலு பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிங்களோ அதே இடத்துல கொண்டு போய் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு மவுஸோட மிட் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிளேன் க்ரியேட் ஆகிடும். இந்த பிளேன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணுங்கள். பிளேன் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு 4 கார்னர்ஸ்லேயும் பாயிண்ட்ஸ் காமிக்கும் ஓகேங்களா. இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் நார்மலாக கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒயிட் கலரில் செலக்ட் ஆகும் ஓகேங்களா. அதுவே ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிங்க் கலரில் செலக்ட் ஆகும். இப்போது ஒயிட் கலரில் செலக்ட் ஆகிருக்கு, அதுவே நான் வந்து ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் செலக்ட் ஆகிருக்கா. அதே போல் இந்த சைடு இருக்கக்கூடிய பாயிண்ட்டையும் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோலும் கூடவே ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்மளுக்கு ரெண்டு பாயிண்ட்டும் செலக்ட் ஆகிருக்கணும் ஓகேங்களா. இப்போது மூவ் கமெண்ட் கொடுத்து இந்த ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் நம்ம கீழே கொண்டு வரோம் ஓகேங்களா. ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கு இப்போ நான் ஒரு 2000 கொண்டு வரேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேன் மட்டும்தான் நம்மளுக்கு கீழே ஸ்லோப் ஆயிருக்கு, ஆனால் இந்த பீம் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இதை நம்ம இந்த பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேக்னெட்டிக்ன்னு இருக்கும் ஓகேங்களா. இதில் எஸ்ன்னு இருக்கா நோன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். ஸோ இந்த மேக்னெட்டிக் வந்து ஆன் ஆகிருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். சப்போஸ் ஆன் ஆகிருந்தால் கூட உங்களுக்கு ஒரு சில டைம் எஸ்டில் இருந்தால் கூட ஒரு சில டைம் உங்களுக்கு அந்த பிளேன் மட்டும்தான் ஸ்லோப் ஆகும். ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் நோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எஸ் கொடுங்க ஓகேங்களா. கொடுத்தக்கப்புறம் மாடிஃபை கொடுத்துருங்க. மறுபடியும் அந்த பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பாயிண்ட்ஸ் சொன்னோம் இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் ஆகாது, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ஸ்லோப் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பாயிண்ட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். நீங்கள் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது ஃபஸ்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணும்போது ஆல்ட் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதும், அதாவது ஆல்ட் கொடுத்து ஃபஸ்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுவே செகண்ட் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ரைட் கிளிக் பண்ணி மூவ் கொடுத்துட்டு இந்த பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு மூவ் ஆகணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் உங்களுக்கு மூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லோப் கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்லோப் கிடைக்கும் ஓகேங்களா. இது எல்லாமே பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் ரீட்ரா வியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மார்க்ஸ் எல்லாமே போயிடும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஸோ இதில் முக்கியமான டிப் பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ கனெக்ஷன் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஸ்லோப் கிரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃபுட் மெர்ஜ் ஆகாமல் அதாவது ஒரு பாட்டும் இன்னொரு பாட்டும் மெர்ஜ் ஆகாமல் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்த்துக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு
யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.